சங்கரன் மலைப்பட்டி இது ஒரு அழகான கிராமம். ரொம்பவே பழம்பெருமை வாய்ந்த ஊர் அப்படின்றதுக்கு சாட்சியா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிடாரியம்மன் கோவில் திகழுது. இங்க ஒரே கல்லாலான ஒரு குன்று ஒன்னு இருக்கு. அந்த குன்றின் மேல சங்கரன் குடி இருப்பதால இதுக்கு சங்கரன் மலை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 10ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சூரிய ஒளி 20 நிமிடம் ஆராதிக்கிறது வழக்கமா இருக்கு. இது நுட்பமான கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம். சமண துறவிங்க கர்நாடக மாநிலம் சிரவண பெலகோலாவிலிருந்து தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல சமண துறவிங்க இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மலை குகைகள்ல வாழ்ந்து தங்களோட சமய பணிகளோடையே சமுதாய பணிகளையும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய கல் படுக்கைகள் நமக்கு சாட்சியா கிடைக்குது. இந்த மாதிரி சிறப்பு கொண்ட சமண துறவிங்களோட 3 கல் படுக்கைகள் சங்கரன் மலையோட வடக்கு பக்க அடிவாரத்துல ஒரு குண்டு கல்லுக்கு கீழே இருக்குது. கல் படுக்கைக்கு பக்கத்திலேயே குகை போன்ற அமைப்பும் கூட இருக்குது. இது சமண துறவிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அவங்களோட சமுதாய பணியில மக்களுக்கு கல்வி சொல்லி தர்றதையும் மருத்துவம் செய்யறதையும் அதிகமா செஞ்சிருக்காங்க. மருத்துவத்திற்கான மருந்துகளை அவங்களே தயார் செஞ்சும் இருக்காங்க. அதுல ஒண்ணு மருந்துகளை இடிச்சு தயாரிக்கிற கூடிய முறை. இப்படி மருந்துகளை இடிக்க பயன்படுற மருந்து குழிகளையும் இங்க பார்க்க முடியுது. மலையோட கிழக்கு பகுதியில ஒரு குண்டு கல் இருக்குது. அதை சுத்திலும் கூட பல மருந்து குழிகள் இருக்குது. இந்த குண்டு கல்ல பாருங்க, இதனுடைய மேல் பகுதி பருத்தும் கீழ்பகுதி சிறுத்தும் தரையோட ஒட்டியும் இருக்குது. இது எப்படி காத்துக்கும் நில அதிர்வுக்கும் கீழே விழுகாம பல நூற்றாண்டுகளா இப்படியே இருக்கு அப்படின்றது ஆச்சரியமா தான் இருக்கு. மேலும் இது மாதிரி சில கற்கள் மலையோட உச்சியில தென்புற விளிம்புலையும் இருக்கு. இதுவும் நம்ம ஆச்சரியப்பட வைக்கிறது. மலையோட கிழக்கு பக்கத்துல இருந்து மலை ஏற தொடங்கினா அங்க ஒரு சமதளம் இருக்கு. அங்க மழை நீரை தேக்கி வைக்க பயன்படுற 3 பாலிகளை பார்க்க முடியுது. அதுல 2 நீள்வட்டமாகவும் 1 அழகான சக்கர வடிவிலும் இருக்குது. அதனால இத சக்கர பாலி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. மலையோட தெற்கு சரிவுல ஏறத்தாழ மலையோட சரிபாதி உயரத்துல ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்கு போறதுக்கு சரியான வழி எதுவும் இல்ல. ஆனா அங்க போய் பார்த்தா குகையோட பக்கவாட்டு சுவரலையும் கிடைமட்டத்திலையும் கல்வெட்டு எழுத்துக்களை பார்க்க முடியுது. அங்கேயும் சமண துறவிகளோட கல்படுக்கை அடையாளங்களும் இருக்கு. ஆக சங்கரன் மலையில சமண துறவிகள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 1926ஆம் ஆண்டு வாக்குல இந்த மலையிலிருந்து கிரானைட் கற்களை கட்டுமான வேலைகளுக்கு வெட்டி எடுத்திருக்காங்க. கிரானைட் கற்கள் எடுக்கப்பட்ட பகுதிகளில் ஏதாவது வரலாற்று சுவடுகள் இருந்ததா அப்படின்றது யாருக்கும் தெரியல. சங்கரன் மலையோட பின்பக்கத்துல பல நூற்றாண்டுகளை கடந்த மதுக்கரை அப்படின்ற மதில் கரை இருக்கு. இது காலப்போக்குல பொது போக்குவரத்துக்கான சாலையாகவே மாறிடுச்சு. இந்த மதில் கரை அப்படிங்கறது கொங்கு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்குமான ஒரு எல்லை சுவர் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பின்புலவரான ஔவையார் தன்னுடைய பாட்டுல இத சோழ நாட்டினுடைய மேற்கு எல்லை அப்படின்னு பாடியிருக்காங்க. இத உறுதிப்படுத்தக்கூடிய விதமா பிரிட்டிஷ் ஆட்சியில 1907ஆம் ஆண்டு வெளிவந்த திருச்சிராப்பள்ளி மெட்ராஸ் கெஜெட்ல குறிக்கப்பட்டிருக்கு. இத வச்சே இந்த ஊரு எத்தனை பழமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மதுக்கரையில ஆங்காங்கே காவல் தெய்வங்களுக்கான சிறு கோயில்கள் கூட இருக்குது. அந்த வகையில சங்கரமலைக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்புசாமி கோயில் ஒண்ணு இருக்கு. சங்கரன் மலையிலிருந்து மேற்க மதுக்கரைய கடந்து போனோம்னா கொஞ்சம் தொலைவுல 17 குழிகள் கொண்ட சமமான ஒரு பாறை இருக்குது. இத இந்த ஊருக்காரங்க பந்த பாறை அப்படின்னு சொல்றாங்க. இங்க சமண துறவிகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லும் விதமா எந்த ஒரு அடையாளமும் இங்க இல்ல. சரி, இவ்வளவு சிறப்புகளையும் வரலாற்றையும் தன்னகத்தே வைத்திருக்க கூடிய இந்த சங்கரன் மலை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில கரூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மணவாசி முடக்கு சாலையிலிருந்து தெற்கே
இரண்டரை கிலோமீட்டர் தொலைவுல இந்த சங்கரன் மலை அப்படின்றது கம்பீரமாக விற்றிருக்கு. ஏதாவது ஒரு வேளையா கரூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு எட்டு சங்கரன் மலையை பார்த்துட்டு போங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.